அமெரிக்காவோட ஒரு பெரிய பேங்கான சிலிகான் வேலி பேங்க் ரெண்டு நாளில் திவால் ஆயிருக்கு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதோட வேல்யூவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆனால் ஒரு 48 மணி நேரத்தில் பேங்கே திவால் ஆயிருக்கு. சிலிகான் வேலி பேங்க் திவாலான ஒரு சில நாள்லேயே இன்னொரு பெரிய பேங்க்கும் யூஎஸில் திவால் ஆயிருக்கு. அடுத்தடுத்த திவால் நடந்துகிட்டே இருக்கே, அப்போ இது வந்து இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுமா? இந்தியாவில் இருக்க பேங்க்கெல்லாம் அஃபெக்ட் ஆக போகுதா? இன்வெஸ்டர்ஸ் என்ன தான் பண்ணணும்? 2008 ஒரு பெரிய கிரைசிஸ் வந்ததே, அது மாதிரியெல்லாம் நடக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோலையும் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சூர்யா, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் ஒரு பெரிய பேங்க்கான சிலிகான் வேலி பேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக திவால் ஆயிருக்கு. அடுத்தடுத்து நிறைய திவாலும் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றிலாம் தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சிலிகான் வேலி பேங்க் பற்றி பார்க்கலாம். சிலிகான் வேலி பேங்க் வந்து ஒரு அமெரிக்கா பேஸ்ட் கலிஃபோர்னியாவில் இருக்க ஒரு பெரிய பேங்க் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கண்ட்ரியில் ஒரு சில பேங்க்கை மட்டும்தான் நம்ம வந்து ட்ரஸ்ட்வர்தி பேங்க் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவிலன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SBI இல்லை HDFC இந்த பேங்க்ஸ் எல்லாம் தான் அப்படி சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்வர்தியான ஒரு பெரிய பேங்க் தான் வந்து இந்த சிலிகான் வேலி பேங்க். யூஸ்வலாக பேங்க்கோட ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இப்போ ஒரு பப்ளிக் வந்து இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் போய் ஒரு 5000 டெபாசிட் பண்ணுவேன். எனக்கு அந்த டெபாசிட் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அந்த மணியை வந்து யாருக்காவது லோன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களும் நிறைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் வந்து பேங்க்கோட ஒரு நார்மலான ஒரு ஃபங்க்ஷனிங் அப்படின்னு சொல்லலாம். சிலிகான் வேலி பேங்க் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி அங்கே பண்ண மாட்டாங்க. பெரிய பெரிய லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க போய் அவங்களோட மணியை அங்கே போய் கொடுக்க போறாங்க. அந்த மணியை சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் லோன்காக வருவாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த மணியை கொடுக்க போறாங்க. ஒன்ஸ் அந்த ஸ்டார்ட் அப் எப்போ பெருசா வளருதோ, வளர்ந்த அப்புறம் அந்த ஸ்டார்ட் அப் திருப்பி மணியை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்கிறதான் இந்த சிலிகான் வேலி பேங்க்ல நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது. அவ்வளோ பெரிய பேங்க் எப்படி திவால் ஆக போகுது? ஏன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வராங்க, சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இப்போ வளர்ந்துட்டு தான் இருக்கு. அப்போ உண்மையிலுமே பேக் சைடு என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா, அங்கே ஒரே ஒரு தப்பு தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட எக்கனாமி மாடல் வந்து தப்பா இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் யூஸ்வலாக வந்து ஒரு ஐடியா தெரியும், என்ன அப்படின்னா, எந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு இன்வெஸ்ட் பண்ண அந்த ஒரு இடம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து காலியாயிடும். அந்த தப்பை தான் அவங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரே ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு மட்டும்தான் வந்து எல்லா லோன்ஸையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி பேஸ்டு ஸ்டார்ட் அப் எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அந்த ஒரு செக்டருக்கு மட்டும் லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரொவைட் பண்ணதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அதோட ரீசன் வந்து லாக்டவுன் தான். ஒரு 2-3 இயர்ஸ் லாக்டவுன், கோவிட், இப்படியே நம்மளோட லைஃப் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடிலாம் எப்படி மூவிக்கு போவோம், அடுத்து வந்து ஓடிடியாக வந்து மாறிச்சு, இது எல்லாமே டிஜிட்டலாக மாறிச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து ரொம்ப வந்து ஃபோக்கஸ்டாக இருந்தோம். இதனாலேயே வந்து இவங்களும் என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய அமௌண்ட்ஸை வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த கோவிடோட டைமும் வந்து ரொம்பவே ப்ரொலாங் ஆயிடுச்சு. சீக்கிரமே முடியும் அப்படின்னு தானே எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் வந்து ரொம்பவே இழுத்துட்டே போயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு லோன் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டே இருக்கோம், அதில் இன்னோவேஷன் வரணும், திருப்பி ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னா பேங்க்காலேயும் வந்து கண்டிப்பாக முடியாது. அந்த ஒரு கஷ்டத்தை மட்டும் பேங்க் ஃபேஸ் பண்ணல. இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாள் போக போக யூஎஸ் வந்து பேங்க்குகள்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. இப்போது ஸ்டார்ட் அப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தது அப்படின்னா லோன் வாங்கவே மாட்டாங்க. இப்போ நம்மளே போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த பேங்க்கில் கம்மின்னு கேட்டு தானே பண்ணுவோம். இவங்க வந்து லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகமாக்கிட்டதுனால வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா, நமக்கு லோனே வேணாம், லோனே நம்ம எடுக்க வேணாம், வேறு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஒரு இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு 1 crore இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா 50% கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கையில் எப்பயுமே வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா 50% அவங்ககிட்ட இருக்கிற டெபாசிட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பேங்க் என்ன வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க, ரெண்டு பெரிய ப்ராப்ளம். ஒன்று, யாருமே லோன் எடுக்கலாம், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்த பிரச்சனை என்னென்னா, இருக்கிற எல்லா மணி, அதாவது 50% எங்கே போய் வைப்பாங்க? எல்லா ஸ்டார்ட் அப்ஸையும் பேங்க்கில் தானே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இருக்கிற எல்லா டெபாசிட்ஸையும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. இதனால தான் திவாலும் நடந்திருக்கு. சடனாக என்ன இருக்குது அப்படின்னா, சிலிகான் வேலி பேங்க்கோட மொத்த மதிப்பு வந்து 21 மில்லியன் டாலர் கிட்டே இருக்குது. ஸோ இந்த இந்த ஒரு மதிப்பு இருக்குது அப்படின்னா எல்லா பேங்க்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி அதை மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னும் வந்து டெபாசிட்டர்ஸ்லாம் வேறு பணம் எடுத்துகிட்டே இருக்காங்க இல்லையா.
ஸோ அவங்க என்ன என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம், நம்ம லாபத்தை எப்படி அதிகப்படுத்தலான்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஎஸ் அதாவது அமெரிக்காவோட பத்திரங்களில் வாங்கி கவர்மெண்ட் பத்திரங்களாக வாங்கி வச்சுக்கலாம், ஸோ அதில் நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பேங்க் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரைனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, 1.8 million dollars வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்ஸ் பப்ளிக்கு தெரிஞ்சோடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் இந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரும் அவங்களோட மணியை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒன் டேல வந்து ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 60% வந்து கம்மியாயிருக்கு. இது தெரிஞ்ச அப்புறம் இன்னும் இருக்கிற எல்லாருமே வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க. ஸோ நெட் வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்த நாள் ஜீரோவா மாறியிருக்கு, நெகட்டிவாவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது நாள் நடந்திருக்கு. மூணாவது நாள் வந்து யூஎஸோட கவர்மெண்ட் வந்து வெளியில் வராங்க. ஜோ பைடன் என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி இப்படி ஒரு நிலைமை வந்து கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு நடக்காது, ஏன்னா ஆல்ரெடி 2008 மிகப்பெரிய கிரைசிஸை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளால் வேர்ல்டு எக்கனாமியை வந்து பாதிக்கப்படுச்சு, அட்லீஸ்ட் இந்த டைம் வந்து நம்மளோட எக்கனாமியை நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கணும், அதுக்கான எல்லா விஷயங்களையும் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த அஷூரன்ஸை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் இந்த சிலிகான் வேலி பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ நீங்க இன்சூரன்ஸ் கண்டிப்பா அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ அந்த இன்சூரன்ஸ் மூலமா ஃபெடரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் வந்து உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்த அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து தந்துருவாங்க. ஒரு 2.5 million dollars தான் நீங்க கொடுத்துருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமா கொடுத்துருவாங்க. இல்ல அதுக்கு மேல அப்படின்னா நீங்க இப்போதைக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் ஜோ பைடன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷனும் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பப்ளிக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து டாக்ஸ் பேயர்ஸ் மணின்னு ஒன்று இருக்கும்ல, அதை வந்து வெல்ஃபேருக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளமுக்கு நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்ற அஷூரன்ஸையும் வந்து இந்த ஜோ பைடன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து வராததுக்கு நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரெகுலேஷன் வந்து எடுத்துகிட்டு வர போகிறோம். பேங்க் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசிஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி யூஎஸோட கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவை பாதிக்குமா அப்படின்ற க்வெஸ்சன் தான் நம்ம எல்லாருக்குமே வரும். இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது, யூனிகார்ன் அப்படின்னு கூட சொல்ல முடியும், shaadi.com, பைஜூஸ். ஸோ இவங்க வந்து கண்டிப்பாக யூஎஸ் பேஸ்டு பேங்க்கோட ஒரு லிங்க்ல தான் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த ஃபெடரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த விதமான அஃபெக்டும் இருக்காது, திருப்பி தரேன்ற அஷூரன்ஸ் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பெரிய அளவு பாதிப்பு நமக்கு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த நிலைமையில் அப்படின்னா, இப்போ ரெண்டு பேங்க் வந்து திவாலாயிருக்கு இல்லையா, ஸோ அந்த ரெண்டு பேங்க் திவாலான நிலைமையில் நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஆனால் மென்மேலும் ஏதாச்சும் இந்த மாதிரி கிரைசிஸ் வந்தது அப்படின்னா நமக்கும் வந்து கிரைசிஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.